ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு உணவையும் சாப்பிடும் போது அந்த உணவோட போஷாக்கு நம்மளுக்கு முழுசாக கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை மிதமான சூடில் சமைச்சு சாப்பிட்றது தான் உடலுக்கு ஆரோக்கிய தரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை பற்றி பேசும்போது சிக்கன் அதில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கும் சரி, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, சிக்கனை பாயில் பண்ணி சாப்பிட்றதோ இல்லை வீட்லேயே மிதமான சூட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான் நல்லதுன்னு நம்ம கூட வாதாடவே செய்வாங்க. இந்த கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன்லாம் எவ்வளோ அன்ஹெல்தி தெரியுமா அப்படின்னு அதெல்லாம் ஒதுக்கிடுவாங்க. என்னது கிரில் சிக்கன் தந்தூரி சிக்கன்லாம் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கோவப்படுற ஃபுட்டீஸ்க்காக தான் இந்த பதிவு. நம்ம கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இருந்தும் எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், நாங்கள் சாப்பிட்டே தான் ஆவோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக கிரில் சிக்கன் சாப்பிட்றது பரவாயில்லையா, தந்தூரி சிக்கன் சாப்பிட்றது பரவாயில்லையான்னு பார்ப்போம். சிக்கனில் இருக்க புரதமும் சரி அமினோ ஆசிட்ஸும் சரி நம்ம சிக்கனை எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்றத பொறுத்து தான் அதோட போஷாக்கு நம்ம உடம்புக்கு போய் சேரும். இது மாதிரி நம்ம சிக்கனை கிரில்லோ தந்தூரியோ செய்யும் போது சிக்கனில் இருக்கிற புரத சத்து கம்மியாகிறது ரொம்ப சகஜமான விஷயம். கடையில் கிரில் பண்ணும் போது வெளியிலே பார்த்துருப்பீங்க, ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சு பெரிய ஸ்கியூவர்ஸில் சிக்கனை குத்தி அது மிதமான சூட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் கிரில்டு சிக்கன் சமைக்கப்படுது. ஆனால் இப்படி சமைக்கப்படும் போது சிக்கனில் இருக்க கொழுப்பு சத்தெல்லாம் அந்த ஹீட்டில் கரைஞ்சி உருகி வேஸ்ட்டாக தான் போகுது. இதனால சிக்கன்ல இருக்கக்கூடிய செலினியம், ஜிங்க்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம வீணா போகுது. ஓ, அப்ப தந்தூரி சிக்கன் தான் கிரில் சிக்கனை விட நல்லதுன்னு சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா தந்தூரி சிக்கனை டைரக்டா அடுப்புல வச்சு அதிகப்படியான தீயில சமைக்கிறதுனால இந்த கொழுப்பு சத்து மட்டும் இல்லாம மற்ற ஊட்டச்சத்தும் அதுல பொசுங்கி போயிடுது. ஆனா கிரில்டு சிக்கன்லயும் தந்தூரி சிக்கன்லயும் புரதத்தோட அளவு பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இருந்தும் மிதமான சூட்ல சமைக்கப்படுற கிரில்டு சிக்கனை ஒரு பக்கத்துலயும் அதிக அப்படியான தீல சமைக்கப்படுற தந்தூரி சிக்கன் நம்ம வயிற்றுக்கும் நம்ம ஜீரண சக்திக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் அப்படின்ற அடிப்படையில் கிரில்டு சிக்கன் வெற்றியாளராக அறிவிக்கப்படுது. இருந்தும் சிக்கனை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க அதை பாயில் பண்ணியோ இல்லை நம்ம வீட்டில் மிதமான சூட்டில் சமைச்சோ சாப்பிட்றது தான் நல்லது. கடையில் தான் போய் சாப்பிடுவேன், கிரில்டு சிக்கன் இல்லைன்னா தந்தூரி சிக்கன் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா நல்ல கடையாக பார்த்து கிரில்டு சிக்கனாக வாங்கி சாப்பிடுங்க. அது தந்தூரி சிக்கனை விட கொஞ்சம் தேவலை. நியூஸ் ஜேவிற்காக இன்பசேகரன்.